சென்னை தாம்பரம் மாநகராட்சி மண்டலக்குழு கூட்டத்தில் இருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் டேனியல் வழங்க இருக்கலாம். வணக்கம் டேனியல், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பாலாஜி. சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சி மண்டல மைந்தில் இன்று மண்டலக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் அதிமுகவை சேர்ந்த செயலூர் சங்கர் தலைமையில் அதிமுகவை சேர்ந்த 5 உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மண்டல தலைவர் இந்திரனிடம் இதுவரை அதிமுக உறுப்பினராகிய எங்கள் பகுதிக்கு எந்த பணிகளும் நடைபெறவில்லை என்ற மக்கள் எங்களை கேள்வி கேட்கிறார்கள். நீங்கள் எதிர்கட்சி என்ற காழ்ப்புணர்ச்சியோடு எங்கள் வார்டுகளுக்கு மட்டும் எந்த பணிகளும் செய்யாமல் தவிர்த்து வருகிறீர்கள். இது மிகவும் கண்டனத்திற்குரியது. மண்டல தலைவராகிய நீங்கள் முற்றிலும் செயலிழந்து உள்ளீர்கள் என்றும், இந்த விடியா திமுக ஆட்சியின் மக்கள் பணிகளுக்கு எந்த முக்கியத்துவமும் கொடுப்பதில்லை என்றும் கண்டன குரல் எழுப்பி அவையிலிருந்து 5 அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்து மண்டல அலுவலக வாசலில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் அதிமுக உறுப்பினர்களாகிய சேலையூர் சங்கர், தேவேந்திரன், சாய் கணேஷ், வாணி சுரேஷ் பாபு, டாக்டர் சுரராஜ் உள்ளிட்டோர் தங்கள் வார்டுகளிலும் எந்த பணிகளும் நடைபெறவில்லை எனும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்பொழுது இந்த விடியா திமுக அரசு முற்றிலுமாக செயலிழந்து உள்ளது என்றும், மக்கள் பணிகளுக்கு எந்த கவனமும் செலுத்தப்படுவதில்லை என்றும், குறிப்பாக அதிமுகவை சேர்ந்த எங்கள் வார்டுகளில் எந்த பணிகளும் செய்யப்படுவதில்லை என்றும், துப்புரவு பணியாளர்கள் எங்கள் வார்டுகளுக்கு வருவதில்லை என்றும், கால்வாய் பணிகளும் சாலை பணிகளும் உள்ளிட்ட மக்களின் அத்தியாவசிய தேவைகளை கூட எங்கள் வார்டுகளில் எங்கு செய்ய முடியாமல் நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதனை இந்த விடியா திமுக அரசு இதுவரை கண்டுகொள்ளவில்லை. இந்த விடியா திமுக அரசின் மண்டல தலைவர் செயலிழந்துள்ளார், அதிகாரிகளும் செயலிழந்துள்ளனர் என்றும் கடுமையாக குற்றம் சாட்டி தர்ணாவில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி. டேனியல்.